கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயை எழுதிய முதலாம் நிருபம் 5:24 வசனம். 1 தீமோத்தேயு 5:24, 1 Timothy 5:24. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். என்ன சொல்றாரு? சிலரோட பாவம் வெளியரங்கமாயிருக்கும், அதனால அவங்க நியாய தீர்ப்பு பண்ணுவதற்கு முன்னாடியே அந்த பாவம் முன்னாடி போயிருது. ஆனால் சிலரோட பாவம் என்ன நமக்கு தெரியாது, அது அவங்கள பின்தொடர்ந்து நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் போவோம். இதை எப்படி நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும்? கலாத்தியர் 5:19-21 உள்ள வசனங்கள் பாருங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன உபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியம், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள், கொலைகள், நெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ என்ன, இதில் எல்லாம் இதில் உள்ள அந்த லிஸ்டில் உள்ள எல்லாருமே எங்கே போகிறதில்ல? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகிறதில்ல. இதில் என்னென்னா, சில காரியங்கள் வந்து இப்போ வெளியரங்கமாக தெரியும். நம்ம வாசித்ததில் பார்த்தீங்கன்னா விபச்சாரம் தெரியும், வேசித்தனம் வெளியே தெரியும், காமவிகாரம் தெரியாது, பகை தெரியாது, விரோதம் தெரியாது, வைராக்கியம் தெரியாது, கோபத்தினுடைய பலன் தெரியும், சண்டை தெரியும், மார்க்க பேதம் தெரியும், பொறாமை தெரியாது, கொலை தெரியும், களியாட்டுகள் வெளியே தெரியும். அப்போ என்னென்னா, சில பாவங்கள் வெளியரங்கமாக தெரியும், ஆனால் சிலர் சில பாவங்கள் வந்து என்ன, உள்ளுக்குள்ளே மற்றவர்கள் காணக்கூடியாத பாவங்கள். அதுலேயும் ஒரு சில பாவங்கள் ஒரு சிலர் செய்கிற வெளியரங்கமான பாவங்கள் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த பாவம் என்ன, வெளிப்படப்பட்டதுனால, அதாவது நீங்கள் செய்கிற செயல்களின் மூலமாய் உங்களுக்குள் உள்ள பாவத்தினால் நடக்கக்கூடிய கிரியைகள் நீங்கள் நியாய தீர்ப்புக்கு போவதற்கு முன்பாகவே அது முந்திக் கொள்ளும். ஆனால் சில பாவங்கள் என்ன, உங்களை பின்தொடர்ந்து வரும். பெரிய காரியம் நான் ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் உங்களுக்கு இந்த வசனம் நல்லா தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் செய்யக்கூடிய வெளியரங்கமான பாவம் வந்து உங்களுக்கு முன்னாடி போகும், ஆனால் உங்கள் இருதயத்துக்குள்ள வருது பாருங்க, பெருமை. ஹலோ, பெருமை, பொறாம, விரோதம், இதெல்லாம் என்ன, நீங்கள் நல்லவேன்னு நினைக்கிற அந்த காரியம் முதற்கொண்டு என்ன உங்களை பின்தொடர்ந்து வரும். நீங்கள் போய் நிற்கும்போது அங்கே உங்களுக்கு நியாய தீர்ப்பு நல்ல தெரியும். நான் நிறையா கிறிஸ்தவங்கள்ட்ட பேசியிருக்கிறேன், நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், பெரிய பாவங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் கூட பெருமையை பற்றி சொன்னதே கிடையாது. நல்ல கவனிங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தை குறித்து ரொம்ப கண்டித்து பேசினார். அவர் அதிகமாக கண்டித்து பேசின பாவம் முதலாவது பெருமை, இரண்டாவது நடிக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்மளில் எத்தனை பேர் அதை பாவமாக அறிஞ்சு கொள்கிறோம்? நம்ம சீஷத்துவ கோர்ஸில் பார்த்தீங்கன்னா பாவத்தை குறித்து ஒரு லெசன் இருக்குது, ரெண்டு லெசன் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெகுவாக விளங்கும். நம்ம யூடியூப் சேனலை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? என்னென்னா, நிறைய நேரங்களில் நம்ம மற்றவர்களை வந்து நியாயம் தீர்க்கிறோம். எப்படி? அவங்க நடப்பிக்கிற கிரியைகளின் அடிப்படையில். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு உபச்சாரம் பண்ணார், இல்லை ஒரு வேசித்தனம் பண்ணார், இல்லை ஒரு கொலை பண்ணிட்டார், இல்லை அவர் வந்து இன்னொரு தவறான காரியம் செஞ்சார், அது எல்லாருக்கும் முன்னாடியும் தெரியுதுன்னு உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அவர் பெரிய பாவி என்று சொல்லக்கூடியதாக நம்ம அவரை குற்றம் சாட்டுறோம். ஆனால் அதே நேரத்தில் எத்தனை பேர் உங்களுடைய பெருமையை நீங்கள் மற்றவர்கள் முன்னாடி நல்லவனாக நடிக்கிறத குறித்து நீங்கள் நியாயம் தீர்த்துருக்குறீங்க? தெரியறதில்ல. யோசிச்சு பாருங்களேன், இப்போ இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் எவ்வளோ பேர் பெருமையிலையும் நடிக்கிறதுலையும் இருக்கிறீங்க. ஆனால் என்ன நினைக்கிறீங்க, மற்றவங்களுக்கு தெரியாது, நல்லா தெரியுங்க. இப்போ என் கூட இருக்கிற என் மனைவிக்கு கூட என்னுடைய பெருமை தெரியாது, என்னுடைய பிள்ளைக்கு தெரியாது, பொறாம தெரியாது. ஆனால் என்னன்னா, தேவனுக்கு எல்லாமே தெரியும். எபிரேயர் 4:13 வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாமே வெளியரங்கமாய் நிர்வாணமாய் தெரிகிறது, அவர் ஒருவருக்கே நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். அப்போ என்ன, வெளியரங்கமான பாவம் முன்னாடி போயிருது,
ஆனால் உள்ளுக்குள்ள பாவம் நம்மளை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. ஏன்னா நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அந்த பாவத்தை எடுத்துகிட்டு போகிறோம். அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லும்போது என்ன சொன்னார், முதல்ல உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மாறுதல் வரணும், அந்த மாறுதல் வெளியரங்கமாகணும். ஏன்னா உள்ளுக்குள்ளே ஒரு புதிய மனுஷனை தரித்து கொண்டீங்க, அந்த புதிய தரித்து கொண்ட புதிய மனுஷனாகிய அந்த கிறிஸ்துவின் மூலமாய் வரக்கூடிய காரியங்கள் வெளியரங்கமாக வரணும். அப்போ முதல்ல எங்கே மாறுதல் வரணும், உள்ளுக்குள்ள மாறுதல் வந்தால் தான் வெளியே ஒரு பரிசுத்தம் காணப்படும். அப்போ ஜோமனுமா, ஆண்டவரே எங்களுக்கு முதல்ல உள்ளுக்குள்ளே அந்த மாறுதல் வரட்டும், அப்பொழுது புறமான காரியமும் சரியாக இருக்கும். வல்லப்பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்முதல எங்கள் உள்ளுக்குள்ள ஒரு புதிய சுத்தமான இருதயத்தை உருவாக்குங்க ஆண்டவரே. நாங்கள் புதிய மனிதனாகி அந்த கிறிஸ்துவை தரித்து கொண்டோம், அதன் மூலமாய் எங்கள் வெளியான நடக்கைகளும் உண்மையும் உத்தமமாய் இருக்க எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை மாலை சந்திப்போம்.